கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம், தெரியாம உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்து இருட்டாக்கி விட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் விளாட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சது, பிசியில் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரிய மாட்டேது எடிட்டிங்ல. நீங்கள் பிரைட்னஸ் வச்சு பாருங்க இந்த இடத்துல மட்டும். நான் அது கவர்மெண்ட் அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். கவர்மெண்ட் அந்த சிலந்தி வலையை உடைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வேற கையில் வராதே, சரி இப்போ உடச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடச்சு உடச்சு பார்த்தேன், கையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. சரி உடச்சது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தேடி தேடி பார்த்தா இந்த பக்கம் பார்க்குறேன் அந்த பக்கம் பார்க்குறேன், எந்த பக்கமே வழி இருக்க மாதிரி தெரியல. அப்புறமேட்டு வந்து சரி இந்த கிராஃபிங் டேபிள் உடைப்பு சொல்லுன்னா கிராஃபிங் டேபிள் வந்து மைண்ட் பண்ணி எடுத்தேன். கைஸ் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒன்று வச்சிருக்கீங்க, ஒருவேளை இங்கே வழி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை உடச்சா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கு. என்னடா இது, இதுவும் இல்லைன்றீங்க. வேற எந்த பக்கம் தான் போறதுன்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். புக்கை பார்த்தா அந்த புக்கை சரி கையில் எடுத்து போனா புக்கு கையில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி எல்லா மூலிக்கும் பார்த்தேன், பொறுமா வந்து அந்த மூலிக்கு இந்த மூலிக்கு எல்லா மூலையும் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேப் இருந்துச்சு. போய் பார்த்தா அந்த இடத்துல என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன சரி எடுப்போம்னு சொல்லிட்டுனா அதை வந்து ஒரு அடி அடிச்சு அடிச்சு உடனே வந்து அதுவும் கிடைச்சிச்சு. அப்புறம் அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டு எடுத்தா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த போர்டு எதனா எடுத்தா அதுக்கு பின்னாடி வந்து எதுவுமே இல்லை. ஆனா இந்த இடத்துலயும் வழி இல்லை கைஸ். நான் இந்த இடத்துல வந்து சரி ஓகே ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து பார்த்தா ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அது வழி இல்லை ராசான்ற மாதிரி ஆகி போச்சு. இதுவும் வழி இல்லையா, சரி வேற என்னதான்டா வழின்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்க்குறேன், எல்லாமே முட்டு சந்தை தான் இருக்குது. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வழினே கண்டுபிடிக்காம வந்து பார்த்தீங்கன்னா நானும் சுற்றி சுற்றி திணறி வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா பொருளையும் அதாவது கொடுத்துருக்க பொருள் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பெட்ராக் பிரச்சனைலாம் ஒன்றும் வளர முடியும். சரி அதனால வந்து கீழே இருக்கிற எல்லா பொருளையும் வேணா வச்சு வேணா இது யோசிச்சு பார்த்தேன். இதில் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தேன், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே வழியும் இல்லை. வழி இல்லைன்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ற பொருள் கொடுத்துருங்க. என்ற பொருள் வச்சு நம்ம டெலிபோர்ட் ஆக முடியும் கேஸ் இங்கே வந்து தூக்கி போட்டால் வேற ஒரு இடத்துக்கு சார் நம்மளால டெலிபோர்ட் ஆக முடியும். சார் அப்படின்றப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக லொகேஷன் பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த இது கொடுத்தேன் அந்த புக்கில் வேணா கொடுத்த லொகேஷன் எங்கேயாச்சும் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்த்தா அது எதுவுமே காமிக்கல. சரி ஏதாச்சும் ஒன்று போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு வந்தோம்னா இந்த மூலையில் போட்டு வந்தோம்னா மேலே ஏறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்து தூக்கி அடிச்சங்க. இந்த இடத்துல நல்லா பாருங்க, நான் அடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போகிறனால தெரியாது. நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா டக்குனு வந்தேங்க. அந்த இடத்துல எனக்கு நல்லா தெரிஞ்சது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்தங்க. அப்படி போயிட்டு உடனே தான் தெரிஞ்சது நம்ம இப்படி தான் போனோம் அப்படின்றது. ஆனால் நான் இப்போ தப்பாக பண்ணிட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம் வேறு ஒரு இடத்துக்கு, இப்படி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சது கூட ஒரு சோகம் ஒன்று நடந்துச்சு கைஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பெல் ஒன்று தான் இருந்துச்சு. திரும்பி நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கேன்சல் போட்டு முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோகம் என்னன்னா இந்த மேட்ச் அவ்வளோதான், திரும்பி ஃபஸ்ட் வந்து வரணும். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால் காப்பாற்ற முடியல. 15 minutes later வேற மெத்தட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து லேடர் வச்சு பண்ணலாம். நம்ம வந்து லேடர் வச்சு பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரா கிட்ட ஒட்டி நம்மளால என்ன போக முடியும், இது பண்றப்ப வந்து ஓரளவு கேப் இடிது கைஸ். நம்மளால அதுக்கு மேல ஏற முடியல, நம்ம ஏறி போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தலை இடிக்குது. அதனால வந்து சரி நம்ம லேடர் பண்றோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட் எடுத்து வந்து நம்ம லேடரா மாத்திப்போம்னு சொல்லிட்டு வந்து லேடரா மாத்தினா லேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தேவைன்னு தெரியல. சரி நம்ம வந்து ஸ்டிக் எடுத்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஸ்டிக் எடுத்து வச்சு பாக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 7 கேட்டுச்சு. சரி 7 ஸ்டிக் தேவை, நம்ம வந்து இன்னும் 4 பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 பண்ணிட்டு போயிட்டு வந்து லேடரையும் செஞ்சிருங்க. லேடர் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி இந்த ஓரமாக வந்து அப்படியே போட்டு மேலே போனால் மேலே போயிட்டு வந்தோன்னா கிளிக் பண்ணி எப்படியாச்சும் போயிட்டு வந்து எதாச்சும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி முதல்ல வர மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா எடுத்துட்டு போயிட்டு வந்தா கிளிக் பண்ணுங்க. பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டேன், நான் மேலே வந்துட்டேன். மேலே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். இந்த சைடில் தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு இதில் செஸ்ட் இருந்துச்சு, செஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லிட்டு பார்த்தா இதில் ஒன்று என்ட்ரு பல் இருந்துச்சு, ஸ்டிங்கு அப்புறமேட்டு ஸ்பானுக்கு அப்புறம் நெதர் வாட்டு அப்புறமேட்டுனா ரெட் ஸ்டோன் அப்புறம் ஃப்ளின்ட்டு அப்புறமேட்டு வந்தோம்னா ஹனிகாம் அப்புறமேட்டு வந்து பேம்பு இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தேன். அந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு, வேறு ஏதாச்சும் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துருந்தா எந்த இடமே வந்து நான் வழியே இல்லை, எல்லா இடமும் வந்து அப்படியே அடைச்சி வச்சிருந்தாங்க.
பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வழி இருக்க மாதிரியே தெரியல. இருக்கிற ஒரே வழின்னு பார்த்தா அங்கே கீழே இருக்க அந்த தண்ணி மாதிரி இருக்குது, இந்த இடத்துல தான் போக முடியும். என்னடா உள்ள போக முடியல அப்படின்னு பாக்குறீங்க. கீழே இருந்து வந்து பண்ணா ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளை தள்ளிட்டே இருக்க மாதிரி ஒன்றா இருக்கு, அதனால தான் நம்மளால உள்ள போக முடியல. என்னடா இது உள்ள போக முடியல சொல்லிட்டு சரி வேற என்ன வழி இருக்கு அப்படி பார்க்கலாம்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்க பொருள் வச்சு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்க பொருள் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அதுல வந்து அந்த இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த இது பத்திலாம் அது என்னது பேர் வயலோட மாட்டேங்குதுங்க. கிராஃப்டிங் டேபிள் அதெல்லாம் வச்சு பார்த்தா அதெல்லாம் வைக்கிற போதுனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்புறமேட்டு வந்து அந்த ஹனி காம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒன்னா ஹனி பிளாக் செஞ்சேன். செஞ்சதுக்கு அப்புறம் அதை வச்சு பண்றப்போ வந்து அந்த ஹனி பிளாக் வந்து அந்த தண்ணியோட ப்ரெஷர் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு அந்த இது இருக்கு இல்லையா, இப்ப பாருங்க மேல ஒன்னு தலைவே தலாது. இப்போ இதை போய் மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணி உடச்சங்க. உடச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு சொயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இது ப்ரெஷர் அப்படியே மேல தள்ள ஆரம்பிச்சு இழுக்குதுடா. ப்ரெஷர் நம்ம உடனே மேல தள்ள ஆரம்பிச்சு திரும்பி கீழே அப்படியே போட்டா போட்டோம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ஸ்டாப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து பபுளும் காலி ஆயிப்போச்சு. மேல போயிட்டு நான் மூச்சு வாங்கிட்டு சொல்லிட்டு மேல போயிட்டு அப்புறம் மூச்சு வாங்கிட்டு திரும்பி கீழே போனா கீழே ஒரு டோரை பார்த்தேன். அந்த டோரை ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுருன்னு சொன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமேட்டு அதை உடச்சு போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போய் மேலே மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கீழே உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன் அப்படியே முக்கிக்கிட்டே போகிறேன் நவர மாட்டேங்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்தேன் கைஸ். வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு உள்ளே வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவு இருந்துச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கேருந்து கீழே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு நான் செட்டிங்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து போய் செட்டிங்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒன்றுமே தெரியல கைஸ், அதனால தான் இருட்டாக இருந்துச்சுட்டு. அப்புறமேட்டு வந்தோன்னா மேலே ஏதோ சொட்டிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா ஏதோ லாவால சொட்டுற மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. சரி ஒரு கிரேசியா ஒன்று ஒரு ஆசை கைஸ், கிரேசியான ஒரு ஆசை. இது மேலே என்ன தலையில சொட்டுது அப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டுனா நானும் போய் நிற்கிறேன். நிற்கிறப்போ வந்து பார்த்தா இங்கே தானே சொட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நின்று மேலே பார்த்துட்டு இருக்கிறேன். சொட்டுமா சொட்டுமா அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். சொட்டுச்சு ஆனால் வேற எங்கேயோ ஊத்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா நான் இங்கே என்ன வேற எங்கேயோ ஊத்துதானாலும் சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து போய் வந்த வேலை பார்ப்போம் சொல்லிட்டுனா அப்படி இங்கே ஒரு பவு இருந்துச்சு. அதை உடச்சிட்டு அப்புறமேட்டு அந்த போர்டு அப்புறமேட்டு அந்த அந்த பூச்செட்டு இல்லையா அதெல்லாம் உடச்சிட்டுனா பவு இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லையே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ இல்லையா, அதனால ஆரோ செஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஆரோ செய்யறதுக்கு ஏதாச்சும் பொருளை கொடுத்துறேன் இல்லை அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ செய்யறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தீங்க. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதாவது கோழி ரெக்க. கோழி ரெக்கையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்பானுக்கு கொடுத்துருந்தாங்களா. சரி கோழியை வர வச்சு ரொம்ப ஸ்பானுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா கோழியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணி அதுக்கப்புறம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா கதம் பண்ணி கோழி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கையை கொடுத்துரு அவங்களே வந்து செட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோழி அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழி எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது கொடுக்கும் ரெக்க கொடுக்கும் அந்த இது அப்படின்னு அவனா கிடையாது. எப்பயாச்சும் ஒரு சில டைம் தான் கொடுக்கும். அப்புறம் என்ன கோழி ரெக்கையும் குடிச்சதா அதை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அந்த எய்ம் பண்ணி அடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கீழே வந்து வந்து அது கீழே வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்குன்னு பார்க்குறப்ப ஃப்ளேம் கொடுத்தாங்க. சரி நம்ம இதை பவுக்கு வந்து என்சான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் ஆனுவல் இருந்துச்சு, அதனால வந்து ஆனுவல் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போயிட்டு நம்ம என்சான் பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சா ஒன்றுத்தையும் காணும். என்ன இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எதுவும் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம வந்து பிளாக் போட்டு மேலே ஏரியா பார்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரைக்கும் ஏறி போயிட்டேங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். மேலே வந்து பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கீழே போய்ட்டுன்னு சொன்னால் கீழே போனேங்க. போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வழி எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் இருந்துச்சு. இதை உழைச்சி பார்த்தா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வழி மாதிரி இருந்துச்சு. கீழே போய் பார்த்தா ஏதோ படுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, படுத்துட்டு நம்மளால போக முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம் அடி பார்க்குறப்ப ட்ராப் டோர் நம்மகிட்ட செட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, பொருள் இல்லை. சரி வேறு என்ன வழி இருக்குது அப்படி பார்த்தா இந்த டோர் இருந்துச்சு இல்லை, இந்த டோரில் ஒன்றா தண்ணி இருந்துச்சு. இதை உடச்சி விட்டா டோர் வழியாக தண்ணி வரும்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரியே போயிட்டு சர்னு இதில் போச்சு. இதில் போனோன்னா கீழே அது நம்ம போட்ட பார்த்தியில அந்த சாண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்கு. அந்த மண் தடுத்துட்டுனால அதை உடச்சி விட்டா அதை உடச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா சர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தண்ணி வந்து அண்ணாட போயிடுச்சு, அந்த இது போச்சு பார்த்தா அந்த வயல் தான் போச்சு. அந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கானாண்ட எப்படி போக முடியும்னு பார்க்குறப்ப நம்ம கிட்ட வந்து என்டர்பால் இருந்துச்சு. சரி இதை தூக்கி அடிப்போம்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சேன் கைஸ். அடிச்சவனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வழி தான் நினைச்சேன், கரெக்டான வழி தான். அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தா என்னடா இது வந்த இடத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு நினச்சா இது வந்த இடம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வழி தான் வந்திருக்கும் போல. இதை பார்க்கும் வந்து டக்குன்னு லைட்டாக ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. ஐயோ வந்த இடத்துக்கே வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு பார்த்தா கரெக்டான வழி வந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு ஏறி பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டு அதே மைண்ட் பண்ணிட்டு போட்டால் இது எது கலர் கலராக கொடுத்தீங்க ஒன்றுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிட்டு வந்தோம்னா சரி இதெல்லாம் கலர் கலராக கொடுத்துருந்தீங்களா, இதை வச்சா ஏதாச்சும் ஆகுதா சொல்லிட்டு பார்த்தா இதை வச்சாலும் எதுவுமே ஆகல. நானும் வந்து என்னென்னமோ பண்ணி வந்து பார்த்தேன் கைஸ். கடைசியில் பார்த்தா நம்ம இப்போ இங்கே மாட்டிக்கிட்டோம், ட்ராப்டு கைஸ். மாட்டிக்கிட்ட பங்கு ஏன் மாட்டேன்னு சொன்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. திரும்பி வந்தோம்னா திரும்பி ஃபர்ஸ்ட் தான் வந்தேன், எதுக்காக ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ஒரு இது தான். ஸோ இந்த இடத்துல இருக்கு பதிலாக இந்த ட்ராப்டு செஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமே. இந்த ட்ராப்டு செஸ்ட்லாம் நான் இங்கே எடுக்காமல் போயிட்டேன். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சா அப்படி பார்த்தீங்கன்னா உண்மை ஒத்துக்கணும் இல்லையா, என்னென்னு கண்டுபிடிக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்னு போய் செக் பண்ணிட்டு வந்தாலே சொன்னால் போயிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாமல் வந்து நான் முழிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி தான் போகிறதுன்னு தெரியாமல் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது. அந்த இடத்துல வந்து அந்த ட்ராப்டு செஸ்ட்லாம் நான் விட்டு வந்துட்டேன் கைஸ். அது விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிட்டேன். ஏதோ ஒரு நாபத்தில் வந்து அது எதுக்கு இதெல்லாம் செஸ்ட் தானே அப்படின்னு சொன்னால் செஸ்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் போயிட்டேன்.
போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுதான் ரொம்ப முக்கியன்றது. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆச்சு. அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியே வந்து வந்த வேலையெல்லாம் அப்படியே நான் எப்பயும் பண்ண மாதிரியே வந்து அப்படியே சரிசனு பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு வந்தோம்னா எப்படி பண்ணுற மாதிரியே போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இடத்துல எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேல் அடிச்சு உடையல அப்படின்னா அதெல்லாம் நோ யூஸ் கைஸ். நம்ம போயிட்டு வந்தால் அங்கே பண்ணுறதுக்கு இதுக்கு வந்தோம்னா சம்மந்தமே கிடையாது. எதுக்குடா இந்த இடத்துல இதெல்லாம் கொடுக்குறீங்க, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் அடிச்ச பதிலாக அதெல்லாம் தேவையே இல்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன இந்த டிராபர் செஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு அது ஒன்று இருந்தாலே போதுன்றது. அதே அப்படின்னு உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஸோ இப்படி வந்தால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியம், இந்த இடத்துல வந்து பண்ணுற பதிலாக இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே முக்கியம் கிடையாது. ஒரே குழப்பமா இருக்குல்ல சொன்னாங்க. இந்த இடத்துல எடுக்கிறதுலாம் முக்கியம் தான். அதனால தான் வந்து இந்த இடத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன். முன்னாடி தான் நான் வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து இல்லையா, அந்த தண்ணி வந்து பூந்து வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நான் எடுக்காம வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்சான் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணாமே வந்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சான் பண்ணுறதுலாம் வந்து முக்கியம் இல்லை, ஆனால் இந்த இடத்துல எடுக்கிறோம் இல்லையா இது எல்லாமே முக்கியம். அதனால தான் ஒன்று விடாம வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன். மேலே போயிட்டு வந்து அந்த ஆரோ எடுத்தேன், ஆரோ வந்து முக்கியம் இல்லை. சரி எதுவும் எடுத்து வச்சுப்போம் சொன்னால் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இதே மைண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஆரோ மட்டும் எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் இன்னும் மேலே நிறைய இருக்கும். அதனால வந்து அந்த கலர் கலராக இருந்துச்சு இல்லையா, அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு மேலே போயிட்டுனா மீதி இருந்த எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் இது எதுக்காக முக்கியம் சொன்னி பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வேணா மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தால் ஏதாச்சும் வேணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டுக்கு போகிறேன் கரெக்டாக. ஆனால் வந்து அந்த -180 சம்திங் வேணா வர மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம இப்போ வந்த இடத்துக்கு போய்டும் சொல்லணும். இப்போ நான் எப்படி போனேன் அப்படி பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த செஸ்ட் வச்சு போனோம் அப்படின்னா அந்த ட்ராப் செஸ்ட் வெஸ்ட் நம்ம ஒரு கிளிக் பண்ணாலே போதும் சர்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு வந்துருவோம். இங்கே அப்புறம் வந்து அப்படி பாருல அந்த டெலபோட்டா வந்து அவங்க அந்த செஸ்ட் வச்சு தான் கைஸ். அந்த செஸ்ட் வச்சு நம்ம பண்ணுறப்ப வேணா டெலபோட் ஆகும். இது என்னன்னு தெரியல, நானே வந்து அதை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இதெல்லாம் எப்படி கைஸ் கெஸ் பண்ண முடியும், கெஸ் பண்ணவே முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தேன் வேறு வழி இல்லாமல். அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தா ஏதோ வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி கொட்டுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஊற்றிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு வழி எங்கே இருக்குன்னு பார்க்குறப்போனா பின்பக்கம் ஏதோ வழி இருந்துச்சு. இந்த இடம் முக்கியமாக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது எதுக்கு முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போதுனா மூணு கட்டையை போடணும், கட்டையை போட்டு தான் மேலே ஏற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அங்கே எது எடுத்தால் தான் அதாவது நம்ம அங்கே எடுக்கிறப்ப தான் நமக்கு இங்கே கொண்டோம். அதனால தான் வந்து அப்படி பண்ணிட்டு மேலே வந்தால் வந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் முக்கியம் கைஸ் நமக்கு அந்த உட்லாம் நம்மளுக்கு அதனால தேவை. அதனால மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிங் டேபிள் அப்புறமே மேலாம் இருந்துச்சு. மேலே வந்து என்ன இருக்குது அப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து மேலே போயிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டுனா கிராஃபிங் டேபிள் மேலே போட்டுனா போய் போட்டுருந்தேங்க. போயிட்டு வந்தால் மேலே போய் பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்மா க்ரீம் வந்து கொடுத்து வச்சிருந்தீங்க. மேக்மா க்ரீம் வேணா எடுத்துக்கிட்டேன். மேக்மா க்ரீம் வேணா எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க கொடுக்கறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டுபிடிச்சாச்சு கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு முன்னாடி அங்கே லாவாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இவங்க நம்மளை என்ன பண்ண சொல்ல போகிறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராட்ஸ் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குதுல காபிள் ஸ்டோன் வச்சு பிளேஸ் ராடு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சே கண்டுபிடிச்சாச்சு கைஸ். அப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்து வச்சிருந்தீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த சாண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அந்த ஃபர்னான்ஸ் வந்து சாண்டை மேலே அவங்களே வச்சு வச்சிருந்தாங்க. மேலே வச்சு தப்பே தெரிஞ்சிச்சு ஓ அப்படி அவசியம்ன்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன் தான் வந்து பண்ண முடியும். அதை பண்ணால் தான் நம்மளால லாவாலையும் போக முடியும். அதே மாதிரி தான் இவங்க பொருளையும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சோடனே நம்மளுக்கு வந்து கிளாஸ் கிடைக்கல. அந்த கிளாஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில் செய்ய முடியும். அதை செஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பாருங்க கைஸ். அந்த இது கீழே தண்ணியும் வேணா அப்படியே கொடுத்துருந்தாங்க. அதுலேயே தெரிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்றது. அப்புறமேட்டு வந்து அந்த இது இருக்குல்ல நம்ம அந்த போஷன் செய்வோம் இல்லையா, அதுக்கான இதுவும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போஷன் தான் செய்ய போகிறோம். அப்படியே போஷனே செஞ்சுக்கிட்டோம். போஷனே செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற மாதிரி ஸ்வையின் வந்து பார்த்தீங்கன்னா லாவால் போயிட்டு அப்படியே அண்ணாட்ட போயிட்டு நான் எட்டி பார்த்து அப்புறம் உள்ளே போனதாக தெரிஞ்சுது. இந்த இடத்துல வந்தோடனே நம்ம வேணா முடிச்சிட்டோம் அப்படின்றது. இந்த இடத்துல வந்தோடனே நம்மளது வேணா கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணுறோட பேர். அப்புறமேட்டுனா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கீழே ஒன்று ஒரு பட்டன் பண்ணிருச்சு கைஸ். இந்த பட்டனை கொடுத்தோடனே வந்து டக்குன்னு கிரியேட்டிவ் மாறிச்சு. கிரியேட்டிவ் மாறதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுக்காக கிரியேட் பண்ண சொன்னோம்னா கேக் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேக் இருந்துச்சு இல்லை நம்ம வேணா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா கேக் சாப்பிட சொல்லி வேணா கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நிறைய பிடிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம இது அதாவது மைண்ட் கிராஃப்ட் டேட்டா பாக்ஸ்னா ஒரு இது இருக்கும். அதில் போயிட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் அங்கே இருக்கும். டடவை கேஸ் நாளைக்கு பேசுகிறேன். டடவை.